வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன், நீங்க எல்லாம் வேற லெவலா இருப்பீங்கன்னு தெரியும். இன்னும் ஒரு சூப்பரான ஜெர்னி கிளம்பியாச்சுங்க சென்னை சென்ட்ரல்ல இருந்து. இன்னைக்கு இந்த ட்ரிப் நம்ம ஃபேமிலியோட போறதுனால பயங்கர ஹரிபெரி தான். ஒன்றும் 15 நிமிஷம் தான் இருக்கு வண்டி பிடிக்கவே. நீலே சூப்பர் ஃபாஸ்ட்ல ஒரு சூப்பர் ஜெர்னி இருக்கு போது வாங்க பரவாயில்ல, முதல்ல போய் ட்ரெயினை பிடிப்போம், அப்புறம் தான் இந்த விளாகே வருமானு தெரியும். போலாமா? இதெல்லாம் பார்க்கும்போது இது சென்னையான் தானே இருக்கு. வாட்டி வாட்டி வரும்போது இந்த சென்ட்ரல் ஸ்கொயர் ஒன்றும் டெவலப் ஆகிட்டே இருக்குங்க. ஓ மை காட், ஒன்றும் கரெக்டாக 12 நிமிஷம் தாங்க இருக்குது வண்டி கிளம்பு. 9:05 கரெக்டாக நீலகிரி சூப்பர் ஃபாஸ்ட் எட்டாம் பிளாட்ஃபார்ம்லேருந்து எடுத்துருவோம். வாங்க பரபரப்பாக போவோம். இது வரைக்கும் எல்லா நாளும் அவ்வளோ சீக்கிரம் வந்திருந்தோங்க, ஃபேமிலியில் போகிறதுனால பயங்கர லேட்டாக போயிட்டுருக்கு. டீசல் இன்ஜின் கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சுங்க நம்ம நீலகிரி சூப்பர் ஃபாஸ்ட்டை. எஸ், நம்ம நீலகிரி அப்படின்னு சொன்னோடவே கண்டிப்பாக அடுத்த பிளாக் என்னவாக இருக்கும் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எதுக்கே வாயை வச்சு நான் சொல்லிக்கிட்டு, நீங்களே போய் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பிளாக் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த டெஸ்டினேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓமா ஓமா ஆகா கா கா கா, மலரும் நினைவுகளுக்கே போயாச்சுங்க. இப்போ நம்ம கரெக்டாக 1:05 இருக்குங்க, கோச்சுக்குள்ளே வந்தாச்சு. S9 கடைசியில் இருக்குங்க. S9, 11 வந்து லோகோ பக்கத்தில் எண்டில் இருக்குது. அந்த பக்கம் நிற்கிறது இவனோட ஃப்ரெண்டு தாங்க, சேரன் எக்ஸ்பிரஸ்ஸு. சேரன் எக்ஸ்பிரஸ் பிளாக் நம்ம எடுத்தாச்சு, கூடிய சீக்கிரம் வந்துடும். ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான், அரக்கோணம் ஷெட்டோட V4 தாங்க இன்ஜின் நம்மளுக்கு. ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரேக் ரிவர்சல் இருக்குங்க. கோயம்புத்தூரில் ஃப்ரண்டில் இருக்க இன்ஜினை கழட்டி முன்னாடி போடுவாங்க. சேம் இன்ஜின் தான் நம்மளை அழகாக மேட்டுப்பாளையம் கூட்டு போகுது. வாங்க போய் ட்ரெயினில் ஏறுவோம். இன்வெட்டே நான் மோஸ்ட்லி எல்லா வீடியோக்கும் வந்து உங்களுக்கு ஜென்ரல் கோச்சஸ் பற்றி அப்டேட்டும் கொடுக்குறாங்க. ஓகே, இந்த வண்டியில் ஜென்ரல் கோச் கொஞ்சம் ஃப்ரீயாக தாங்க இருக்குது. இன்றைக்கி என்ன தேர்ஸ்டே உங்களுக்கு, ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்க மாதிரி இருக்குது. S11 ஆரம்பிக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு ஜென்ரல் கோச், பின்னாடி 3 ஜென்ரல் கோச்சுன்னு நெட்டில் போட்டிருக்கு. பட் 3-ஆ 2-ஆன்னு கன்ஃபார்மாக தெரில. என்னங்க சொல்கிறது, ஈஸ்ட் இந்தியாவில் சூப்பராக ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டு அந்த ட்ரெயினில் நான் ட்ராவல் பண்ணிட்டு நம்ம வண்டியை பார்த்தோன்னே அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம் போல இருக்குங்க. அப்படியே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக க்ளீனாக. குடோஸ்பா, போங்கப்பா. சதர்ன் ரயில்வேஸ் வேறு லெவல். நீங்கள் என்ன ஒரு மெயின்டெனன்ஸ் பாருங்களாம், ஒரு குறை கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி இருக்குதுங்க கோச்சுலாம். நல்லா பல 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 பலன்னு சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ நீங்கள் தாராளமாக இந்த வண்டியெலாம் ஜாலியாக ட்ராவல் பண்ணலாங்க. கண்ணாடி பாருங்க, இன்னும் ஏசி கோச்சில் இருக்க மாதிரி அவ்வளோ க்ளீனாக சூப்பராக இருக்குது. கோச்சுனா நல்லா ஜாம் பேக்டாக தாங்க இருக்குது. உங்களுக்கு அவைலபிலிட்டி, சீட்டு கிடைக்கலாம் எந்த விதமான வாய்ப்புகள் கிடையாதுப்பா. எல்லா வண்டியும் என்ன நாளாக இருந்தாலும் செம ஃபுல்லாக தான் போகும். கரெக்டாக வண்டி 9:05 எடுத்தாச்சுங்க, பிளாட்ஃபார்ம் நம்பர் 8. ட்ரெயின் நம்பர் 12671 நீலகிரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கிளம்பியாச்சுங்க மேட்டுப்பாளையத்தை நோக்கி. இப்போ நம்ம வண்டி கரெக்டாக 9:05 சென்னை சென்ட்ரல் எடுத்து நாளை காலையில் 6:30 மேட்டுப்பாளையம் போய் சேர்ந்துருவோம். இந்த வண்டியோட மெயின் பர்பஸ் என்னென்னா அந்த டாய் ட்ரெயின். ஐயோ, நான் எதாவது சொன்னேன்னா சரி விடுங்க. டாய் ட்ரெயினுக்கு கரெக்டாக பிடிக்க வைக்கிறதாங்க இவனோட வேலை. இவன் போகிறதுக்கும் அந்த வண்டி கரெக்டாக 7:10 கிளம்புறதுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஊட்டி போகிற வண்டிக்கு நம்ம எங்கே போகிறோம்? நம்மளில் சில பேருக்கு கண்டிப்பாக நீலகிரியும் ப்ளூ மவுண்டன் இந்த பேர் ரெண்டு ஒன்று தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்குங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அது வெறும் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அவ்வளோதான். நீலோன்றது ப்ளூ, கிரின்றது மவுண்டன், அதாங்க ப்ளூ மவுண்டன் வச்சுட்டாங்க. இந்த நீலகிரிக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கொஞ்ச நேரம் கழித்து சொல்கிறேன். இல்லைனா ஏன் வந்து இந்த ஊட்டி இருக்கிற இந்த மலையெல்லாம் வந்து நீலகிரி ஹில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். கீழே போய் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஃப்யூச்சரில் இந்த வீடியோலேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் எந்த ஒரு நார்த் இந்தியாவில் இல்லை ஈஸ்ட் இந்தியா ட்ரிப் போயிட்டு வந்தாலும் சொல்கிற ஒரே விஷயம் தாங்க, நம்ம ஊரில் மட்டும்தாங்க டிடிஆர்லாம் பார்க்க முடியுது. பார்க்கும்போதே கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது. அந்த ஊர்லேயும் டிடிஆர் சம்பளம் வாங்குறாங்க, ஆனால் கோச்சு பக்கமே வரமாட்டுறாங்க. என்னையா நியாயம் இது? நம்ம வண்டி கரெக்டாக 7 ஹால்ட்டு தாங்க. இவனுக்கும் சேரனோட ஹால்ட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் லிங்க்லாம் இருக்குது. போகப்போ உங்களுக்கு சொல்கிறேன், அது சில பல அனாலிசிஸ்லாம் நம்ம வச்சுருக்கோம். வண்டி இப்போ நேராக அடுத்தது அரக்கோணம் தான் ஸ்டாப்பு. ஃபுல் ஸ்பீடில் எடுக்க போகிறோம். 110 வரைக்கும் நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ராவலிங் வித் ஃபேமிலி. எப்படி கடையை போட்டாச்சு பார்த்தீங்களா, மொத்த கம்பார்ட்மெண்ட்டும் வந்து இடத்த பிடிச்சி வேறு லெவலாக போயிட்டுருக்கு. வண்டி ஆனால் ஒன்றுமே ஸ்லோவாக தாங்க போகுது, ஸ்பீட் எடுக்கிற மாதிரியே தெரியல.
நம்மளால எப்பதான் ஸ்பீடு எடுப்போம்னு தெரியல. இன்னைக்கு என்னன்னு தெரியலங்க, நம்ம கிளம்புனதுல இருந்தே மழை விட்டு விட்டு பேஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுல ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னால, நாளைக்கு நம்ம போற ட்ரெயின் ஓவரா மழை பெஞ்சே கேன்சல் பண்ணிருவாங்களாங்க. ஸோ அந்த ட்ரெயின் வந்து பிடிக்கிறதே 1008 பிரச்சனை இருக்கும் போல. ஆனால் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து வியூஸ்லாம் சூப்பராக இருக்கும். ட்ரெயின் கிளம்புனப்புறம் மழை பெய்யட்டும். என்னப்பா உள்ள ஆறு ஓடுது அப்படின்னு பார்க்காதீங்க. சூப்பராக எல்லா பக்கமும் நல்ல தண்ணி. அரக்கோணம் வரப்போகுது நம்மளுக்கு. இப்போ சரியா மழை அடிச்சு பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. உள்ள மட்டும் இல்லாமல் எல்லா பக்கமும் தண்ணியா இருக்கு. எங்கே இது இவ்வளோ தண்ணி வந்துச்சுன்னு தெரியல. ஜன்னலே லேசாக லீக் ஆகுது எல்லா பக்கமும். அதான் ஒரு சின்ன டிராபேக் நம்ம ஐசப் போச்சுல, கொஞ்சம் ஓல்டு, அதுவும் ஒரு ரீசனு. ஆனால் என்ன, இவ்வளோ தண்ணி ஆனால் உள்ள இருக்கக்கூடாது. பையக்கு எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து மேலே வச்சுட்டு எங்கே படுக்க போறோம்னு தெரியல. இன்னைக்கு தக்க சிக்கன் நக்கச்சும், தக்க சிக்கன் நக்கச்சும், தக்க சிக்கன் நக்கச்சும். ஒரு 14 நிமிஷம் டிலேயில் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான அரக்கோணம் ஜங்ஷன் வந்தாச்சுங்க. 10:17 வந்துருக்கும், 10:03 வர வேண்டியது. அசால்ட்டு மேட்ரு இதெல்லாம் நம்மளுக்கு ஏகப்பட்ட டைம் இருக்குங்க. போக வேண்டியது கிலோமீட்டர் வெறும் 530 சொச்சம் அவ்வளோதான். பட் நம்மளுக்கு ட்ராவலிங் டைம் 9:10 இருக்குங்க. நீங்கள் ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணிங்களா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன பார்த்தீங்களா, பலரும் நினைவு வீட்டில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த யூடியூப் இதை விலாகலாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நானும் எங்கள் அப்பாலாம் ட்ரெயின் செம்ம லேட்டில் தாங்க போவோம். முக்கால்வாசி நேரம் ட்ரெயினை விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த விலாக யூடியூப்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருந்தா ட்ரெயின் வீடியோ எடுக்கணும் அதெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த கால நினைவுகளுக்கு போயாச்சு. இந்த லாஸ்ட் மினிட்ல ட்ரெயின் பிடிக்கிறது, இப்பவே லாஸ்ட் மினிட்ல ட்ரெயின் பிடிக்கிற அந்த சுகமே தனி தான். செம்ம த்ரில்லிங்காக வேர்த்து விறுவிறுக்காக பயங்கரமாக இருக்கும். நீ எத்தனை பேர் லாஸ்ட் மினிட்ல ட்ரெயின் பிடிக்கிறவங்க இருக்கீங்க, சீக்கிரமா போயிடுறவங்க இருக்கீங்க, கீழே கமெண்ட்ல போய் அட்டனன்ஸ் போடுங்க. எல்லா ட்ரெயின்லயுமே இதே மாதிரி இருந்தா சூப்பரா இருக்குங்க. வாஷ் மெஷின் நல்லா வசதியா இருக்கு, கை கழுவலாம். ஆனா என்ன, தண்ணி அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா வருது. ஆட்டோமேட்டிக்கா அதுவே க்ளோஸ் ஆகும். உள்ள ஸ்பிரிங் இருக்கு, இப்போ கொஞ்சம் அதிகமா தண்ணி வருது. இப்போ நம்ம கை கழுவலாம் நல்லா இருக்கு. நம்ம எல்ஹெச்பில வர வர இந்த மாதிரி தான் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஐசப் கோச்சில இது சூப்பரா இருக்கு. இப்போ நம்மளுக்கு காட்பாடி வந்தாச்சு, அப்படியே வாங்க பாப்போம். வண்டி ஒரு 18 மினிட்ஸ் டிலேயில் காட்பாடி ஜங்ஷன் வந்து சேர்ந்தாச்சுங்க. 11:18 மணி. இப்போது நான் தூங்க போகிறேங்க, ஏன்னா இதுக்கப்புறம் வண்டிக்கு ஒரு 205 கிலோமீட்டருக்கு நான் ஸ்டாப் ரன்னு. என்னப்பா ஜோலார்பேட்டில் ஸ்டாப் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இந்த வண்டி கிடையாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு லிங்க் சொன்னால இதுக்கு ஒரு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டு வண்டி 1 hour டிஃப்ரென்ஸில் கிளம்புறதுனால ஸ்டாப்பிங் கம்மி பண்ணுறதுக்காக நம்ம வண்டி நீலகிரி எக்ஸ்பிரஸ் வந்து காட்பாடியில் நிற்கும், ஜோலார்பேட்டில் நிற்காதுங்க. இதே சேரன் வந்து காட்பாடியில் நிற்காது, ஜோலார்பேட்டில் நிற்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஸ்டேஷன் ஷேர் பண்ணி நிறைய நிற்காமல் வெறும் 7 ஹால்ட்டில் போயிட்டு கோயம்புத்தூர் சேர்ந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாமே முக்கிய முக்கியமான மேஜர் ஜங்ஷன்ஸ் தான், சேலம், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் நார்த், கோயம்புத்தூர். ஸோ உங்களை 5 மணிக்கு நான் கோயம்புத்தூரில் மீட் பண்ணுறேன். இப்போதைக்கு குட் நைட் மக்களே. ஏகப்பட்ட இந்த ரூட்டை காமிச்சாச்சு, தூங்க போகலாமா? குட் நைட், குட் நைட், குட் நைட். ஏன் வெறி அடங்காதுங்க, ஒரே சம்பளம் தானடா இந்த கிளீனிங் டீம், இந்த மெயின்டெனன்ஸ் டீம்லாம் ஈஸ்டர்ன் ரயில்வேஸ்லேயும் சதர்ன் ரயில்வேஸ்லையும் வாங்குறீங்க. ஆனால் இங்கே மட்டும் இவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்கள் ஊரில் மக்கள் கோஆப்ரேட் பண்ணல, சரி ட்ரெயின் ஃப்ரெஷ்ஷாக வரும்போது அது கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும்ல. அதுவும் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? கற்றுக்கிறதுனுமையா நீங்கள் சதர்ன் ரயில்வேஸை பார்த்து கற்றுக்கிறதுனும். இன்ஜின் ஒன்று மட்டும் இங்கே தனியே நிற்கிதுங்க. ஒருவேளை இவனை வந்து தூக்கி ஃப்ரண்ட்ல மாட்டிடுவாங்களோ, டைம் சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஷெட்யூல் படி ஆன் டைம் பக்காவாக வந்து 5:10 ரீச் பண்ணியாச்சுங்க கோயம்புத்தூர் ஜங்ஷன். குட் மார்னிங் மக்களே, நம்மளோட day 2 இந்த மேட்டுப்பாளையம் நீலகிரி எக்ஸ்பிரஸில். வண்டி ஒரு 20-25 மினிட்ஸ் டிலேயில் வந்துருந்ததுங்க. பக்காவா இப்போ வந்து கவர் பண்ணியாச்சு, ஸ்லாக் டைம் யூஸ் பண்ணி. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எக்கச்சக்க கூட்டம் கோயம்புத்தூர்ல இறங்கிடுச்சுங்க. இந்த ட்ரெயின் மோஸ்ட்லி கோயம்புத்தூர் தான் யூஸ் பண்ணுவாங்க. மேட்டுப்பாளையம் போகிறது டூரிசம், அப்புறம் அந்த மேட்டுப்பாளையம் லோக்கல் அந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான் மட்டும்தான் போவாங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்துட்டோம், இன்ஜின் ரிமூவ் பண்ணுறது அந்த ஷார்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த இன்ஜின் ஃப்ரண்ட்டில் போகுமா, இல்லை நாங்கள் ரெடியாக இருக்க அந்த இன்ஜினை அப்படியே கப்பல் பண்ணிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா நம்மளுக்கு இங்கே வரும் 10 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து 3 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளே எல்லாத்தையும் அவுத்து முடிச்சிட்டாங்க மக்களே. ஸோ இந்த இன்ஜினை வந்து டீகப்பிள் பண்ணியாச்சு, இது போகிற மாதிரி தெரில. அந்த இன்ஜின் தான் அட்டாச் பண்ணுறாங்க ஃப்ரண்ட்டில். பார்த்து அடி கோயம்புத்தூரில் என்னங்க இவ்வளோ RPF இருக்காங்க.
ஏதோ நம்ம ட்ரெயினுக்கு பயந்துக்கிற மாதிரி பயந்து பயந்து செய்ய வேண்டியதாக எல்லா பொருளையும். ஆனால் ஒன்றுமே என்கிட்ட சில பேர் வந்து டவுட் ஏறிங்க ப்ரோ, இந்த ஸ்லாக் டைம் ஸ்லாக் டைம் இல்லை அப்படின்னா என்னதான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வண்டியை வச்சுக்கலாங்க, இந்த வண்டிக்கு நம்மளுக்கு கோயம்புத்தூர் நார்த்துக்கு அரைவல் டைம் வந்து 4:30, பட் கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு அரைவல் டைம் வந்து 5:10, கிட்டத்தட்ட வந்து 40 நிமிஷம் ட்ராவலிங் டைம். ஆனால் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3 கிலோமீட்டர் தான். 3 கிலோமீட்டர் 40 நிமிஷம் ஆகுமா? ஆகாதுல. அது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அந்த லேட்டெல்லாம் அங்கே சரி பண்ணிக்கிட்டு கோயம்புத்தூருக்கு நான் நல்ல வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் டைத்துக்கு வந்ததாக காட்டுறதுக்கு தாங்க இந்த ஸ்லாக் டைம். அதாவது ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணுற டயத்தோடு எக்கச்சக்க டைம் கொடுத்து வச்சுருந்தாங்கன்னா அது பேர் தான் ஸ்லாக் டைம். இந்த மாதிரி எல்லா மேஜர் ஜங்ஷனுக்கு முன்னாடியும் கொடுப்பாங்க, அவங்களுக்கு நல்ல டைம் யூஸ் பண்ணி அதாவது டெஸ்டினேஷனுக்கு அவங்க கரெக்ட் டைத்துக்கு போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கு. அப்படியே வாங்க ஏறுவோம். ஏர்லி மார்னிங் விடியோ போகுது, நீலகிரி காட்ஸை பார்த்துக்கிட்டே ஒரு ஜேர்னி போக வேண்டியதான் இங்கேருந்து. பாருங்கள் எல்லா பக்கமும் ஆர்பிஎஃப் தான். வாங்க உள்ளே போய் ஏறிடுவோம். கரெக்டாக ஒரு 11 நிமிஷம் டிலேயில் நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன் விட்டு கிளம்புறவங்க. எனக்கும் இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த செக்ஷனில் போகிறது, அதாவது கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ட்ரெயினில் போகிறது. ஊட்டி வரைக்கும் ஒரு 2-3 தடவை போயிருக்கோம், பட் அதெல்லாம் கோயம்புத்தூர்லேருந்து பஸ்ஸில் போயிடுவோம். நீங்கள் பஸ்ஸில் போகணுன்னா மேட்டுப்பாளையம் போல் அங்கேயும் நல்ல கனெக்டிவிட்டி நிறைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, பட் கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் பஸ் எடுத்துக்கலாம், ஊட்டி போகணுன்னா ஜாலியாக போய் சேர்ந்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த புது செக்ஷனை பார்ப்போம், எந்த இடத்துல டைவர்ஷன் வருதுன்னெலாம் தெளிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த பக்கம் நம்மளுக்கு கரெக்டாக 6 மணிக்கு கிளம்புறதுக்கு கோயம்புத்தூர் திருப்பதி இன்டர்சிட்டி நிற்கிதுங்க, இந்த யூஸ் பண்ணிக்கோங்க ஜாலியாக திருப்பதி போகிறவங்களாம். கேமராவில் வந்து லேசாக தெரியுதுங்க, இந்த விடியது ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. வாவ், இதுதான் கோல்டன் அவர்ஸ். இதில் அப்படியே நம்ம கிளம்பலாம் வாங்க. நம்ம ஷெட்யூல் டைம் படி போகணுன்னா 35 கிலோமீட்டர் 45 நிமிஷத்தில் போகணும். நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், பார்ப்போம் வண்டி வந்து ஷெட்யூல் டைத்துக்கு போகுதா இல்லை லேட்டாக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தலை என்ட்ரிங்க சேரன் வந்தாச்சு, 10 மணிக்கு கிளம்பி என்றைக்குமே அர்லியாக வர நம்ம தலைவன் சேரன், சேரன் சூப்பர் ஃபாஸ்ட். நம்ம கோயம்புத்தூர் நார்த்தையும் கிராஸ் பண்ணி தாங்க போகிறோம். அந்த பக்கம் நிற்கிறது வந்து கோயம்புத்தூர் மயிலாடுதுறை ஜன்சதாப்தி, கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம அந்த விலாக எடுத்தாச்சுங்க, கூடிய சீக்கிரம் போட்டுருவோம். என்னப்பா கோயம்புத்தூர் நார்த்தெல்லாம் கூட தாண்டி போகிறோம், எங்கே தான்ப்பா டைவர்ஷன் இருக்கும் நமக்கு. இந்தா வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஷன் வந்துச்சுங்க. கோயம்புத்தூர் நார்த்து தாண்டி அதெல்லாம் அந்த பக்கம் போகுது சென்னை ரூட்டு. நம்ம உள்ளே வந்தாச்சு அழகான மேட்டுப்பாளையம் ரூட்டுக்கு. அப்படியே அங்கே பாருங்க அந்த வானத்தை, ஐயோடா என்ன அழகு, எத்தனை அழகு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்குங்க. சிங்கிள் ட்ராக் தான் நம்மளுக்கு மேட்டுப்பாளையம் வரைக்கிறதுக்கப்புறம் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ், இப்போ 5 கிலோமீட்டர் இல்லை கழிச்சா கூட 30 கிலோமீட்டர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் ட்ராக் ரூட்டு தான். அற்புதமாக இருக்க போது ஆரம்பிக்கலாங்களா? இந்த ஏரியாவில் ஏதோ புதுசாக வந்து ட்ராக்குக்கு மட்டும் லைட்டு போட்டு வச்சுருக்காங்கங்க, என்ன மேட்ருன்னு தெரியல. இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ட்ராக்கில் மட்டும் லைட் எரியுது, அந்த பக்கம் ஏதாவது திருப்பி வச்சாலும் ஏதாவது வித்தியாசமான யூஸாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த இடத்துல இருக்கியா லைட் ஏற்றி வச்சுருக்கீங்க, ஏதோ ட்ராக் வேலை போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், மெயின்டெனன்ஸ் இருக்குது. இதோ பாருங்கள் ஆளுங்கள்லாம் நிற்கிறாங்க, அதனால தான் வண்டி கொஞ்சம் டிலேவாகவும் கொஞ்சம் ஸ்லோவாகவும் போகுது போல இருக்குது. ஃபுல்லாக வந்து லைட்டிங்லாம் போட்டு ராப்பகலாக வேலை நடக்குதுங்க, மெயின்டெனன்ஸ் இருக்குது நமக்காக. ட்ரெயின் போயிட்டுருக்குது, கரெக்டாக லெஃப்ட் சைடு வந்து அவ்வளோ அழகாக சீனரி மாறிட்டு இருக்குங்க. நான் ரைட் சைடில் நின்றுக்கிட்டு இருந்தேன், என்னடா மலை ரொம்ப தூரத்தை தெரியுது அப்படின்னு பார்த்தா லெஃப்ட் சைடில் சும்மா தாறு மாறாக இருக்குங்க சீனரிலாம். அட இவ்வளோ நேரம் நல்லா இருந்துச்சுங்க, கேமரா ஆன் பண்ண குப்பைத்தொட்டிலாம் வந்துடுது. சி 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 இவ்வளோ நாள் அழகாக வாழைத்தோப்பா அது இதுன்னு சொல்லிட்டு பிரமாதமாக இருந்துச்சு லொக்கேஷன் பார்க்க. சரி, நேற்று நைட்டு உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன்ல, நீலகிரி அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதோட ஆன்சர் பார்த்துடலாமா? மொத்தம் ஒரு 3 ரீசன் சொல்கிறாங்க, அதில் வந்து ஒன்று வந்து கன்ஃபார்மாக ஒரு அளவுக்கு இருக்குது, பட் மிச்சம் ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது.
அதில் ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து குறிஞ்சிப்பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பூக்குவாங்க. அந்த நேரத்தில் இந்த மலையெல்லாம் வந்து அப்படியே அந்த ப்ளூ கலர் பூவாலேயே நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த மலையே ப்ளூ கலரில் தெரியுமா, அதனால் வந்து இதுக்கு நீலகிரி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிட்டாங்களாம். அந்த குறிஞ்சிப்பூவோட கலர் ப்ளூ கலர் அப்படின்றாங்க. இதில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீலகிரி அப்படின்ற பேர் வந்து சிலப்பதிகாரத்திலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த நேம் வந்து புதுசுலாம் இல்லை, ரொம்ப பழசு தான். அதுக்கப்புறம் ரெண்டாவது ரீசன் கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். இங்கே நீலகிரி தைல எடுக்கிறதுனால இந்த மலை பேர் நீலகிரி அப்படின்னு வச்சிட்டாங்கன்னு. எப்பா, நீலகிரியிலேருந்து வர்றதுனால தான்ப்பா அது பேர் நீலகிரி தைலம். அதுக்கால இந்த நீலகிரி ரிலேட் ஆகாது. மூணாவது ரீசன் சயின்டிஃபிக்காக ஏதோ இருக்குங்க. என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சூரியனோட அந்த கதிர்வீச்சில் ஃபர்ஸ்ட் வர அந்த ப்ளூ ரேஸ் வந்து இந்த மலை மேலே படமோ இந்த மலையே வந்து ப்ளூ கலரில் தெரியுமா, அதனாலேயும் நம்மளுக்கு வந்து இது பேர் நீலகிரின்னு வச்சுருக்காங்களா. ஏகப்பட்ட ரீசன்ஸ், உங்களுக்கு எந்த ரீசன் லாஜிக்கலாக படுது இல்லை உங்களுக்கு எதாவது ரீசன் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே சொன்னவங்களுக்கு நன்றி. அது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்கப்பா. நம்மளோட 7 கிலோமீட்டர் தான் வரப்போகுது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அடுத்து நீங்கள் டாய் ட்ரெயினில் தான் போகணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா, இந்த வண்டியிலேயே நீங்கள் ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் வந்து போயிட்டு ஜாலியாக போய்க்கோங்க. ஏன்னா டாய் ட்ரெயினில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் கிடையாதுங்க. நானும் போயிட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி இல்லைங்க, படிச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோக்கு ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்க்குறது ஈஸி, ஆனால் இங்கே ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுறது கஷ்டம். ஏகப்பட்ட வெப்சைட்டு, ஏகப்பட்ட யூடியூப் வீடியோ, அது இதெல்லாம் பார்த்து ப்ரிப்பரேஷன் பண்ணால் தாங்க உங்களுக்கு பிளவாக ஒரு வீடியோ கொடுக்க முடியும். அதுக்காக எவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணணும். எக்ஸாமு கூட இப்படிலாம் படித்தோமான்னு தெரியல. அழகாக வந்து இப்போது நீலகிரி மவுண்டன் அடிவாரத்துக்கே போகுதுங்க இந்த வண்டி. அதுதான் இங்கே அழகே, இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். அந்த பக்கம் வந்து நீலகிரி ஹில்ஸு, இந்த பக்கம் நம்ம வண்டின்னு சொல்லிட்டு ஸ்டீம் லோகோ ஷெட் வேறு இந்த பக்கத்தில் தான் இருக்கும். அதெல்லாம் வேறு நம்ம பார்க்கணும். வண்டி வேறு கொஞ்சம் டிலேயில் போயிட்டுருக்குது. சீக்கிரம் போனாலே நம்மளுக்கு டைமிங் ரொம்ப ரொம்ப கம்மி. 6:30 போயிட்டு 7:10 அந்த வண்டி எடுத்துருவோம். இப்போ நம்ம போகிறதே லேட்டாக போகிறோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பாப்போம் கீழே இறங்கி. ஃபைனலாக வந்தாச்சுங்க மேட்டுப்பாளையம் ஸ்டேஷனுக்கு. இந்த எண்டில் கிடக்கிறோம் நம்ம. ஏன் கோயம்புத்தூர் லோக்கல் வண்டி நிற்கிது. ஒரு 3 லோக்கல் வண்டி ஆப்ரேட் பண்ணுறாங்க போல். இப்போது எல்லாம் வந்து பழையபட ரீஸ்டோர் பண்ணிட்டாங்கோ. இறங்கி வாங்க, அடுத்த ஐட்டத்தை ஆரம்பிக்கலாம். த மோஸ்ட் அவைட்டட் ஜேர்னி. நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ இப்போ டிக்ளேர் பண்ணிடலாம், நெக்ஸ்ட் நம்ம டாய் ட்ரெயின் ஜேர்னி தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு பேர் ஏன் டாய் ட்ரெயின் எல்லாம் தெரியாது. ஒரு அழகான நீலகிரி ஹில் ரைடு போகலாமா? அடுத்த வீடியோ வெயிட் பண்ணுங்கள். அவனு செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். வண்டி எங்கேப்பா, கண்ணுக்கே தெரியல. அது ஃப்ரெண்டில் தாங்க நிற்கும். அதோ நிற்கிதுங்க. இந்த பக்கம் நம்மளுக்கு வந்து பிராட் கேஜ், அந்த பக்கம் வந்து மீட்ரு கேஜ். சொல்லுமா, ஹாய் ஆரம்பிக்கலாங்களா? இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே. பாய். ஃப்ரெண்டில் போயிட்டு நம்ம இந்த மீட்ரு கேஜ் முடிகிறதும் அந்த ஹீலகிரி இல்லை அந்த ஃபோட்டோலாம் எடுக்கணும். எல்லாம் போயிட்டு ரெண்டு எடுப்போம். ஓகே. கோயம்புத்தூர்லேயும் உங்களுக்கு அவ்வளோ பேர் இறங்கினாங்க, இங்கேயும் எக்கச்சக்க கூட்டம் இறங்குதுங்க. ஆத்தடி அப்படின்னு தான் இருக்குது. நானும் வெவி வந்து குட்டி ட்ரெயின் பார்க்க போயிட்டுருக்கோம். வெவி, குட்டி ட்ரெயின் எப்படிக்கு, எங்கே இருக்கு குட்டி ட்ரெயின்? எங்கே? ஃப்ரண்ட்டில். சீக்கிரவா சீக்கிரவா, குட்டி ட்ரெயின் போய்டும் அப்புறம். ஸோ நீங்கள் டாய் ட்ரெயின் ஏறத்துக்கு ரொம்ப தூரம் போகணும்லாம் நினைக்க வேணாங்க. அந்த பக்கம் உங்களுக்கு பெரிய ட்ரெயின் வந்து இறக்குதுன்னா அந்த நிற்கிது பாருங்கள், மீட்ரு கேஜ் நம்ம தலைவன். இந்த வீடியோ உங்களுக்கு ட்ரெயின் நான் காட்டுவேன் நீங்கள் ஒன்று நம்பிட்டுருக்கீங்களா? வாய்ப்பு இல்லை ராஜா, அதுக்கு நீங்கள் அடுத்த வீடியோக்கு வரணும். இப்போ வாங்க நம்ம அன் சைடு போயிடுவோம். இதுதாங்க உங்களுக்கு த ஏஜ் ஓல்டு மேட்டுப்பாளையம் ஹெரிட்டேஜ் ஸ்டேஷன். மேலே பாருங்களேன், பாம்பே ரூஃப்லாம் போட்டிருக்காங்க. அந்த கட்டை வச்சு போடுறது பேர் பாம்பே ரூஃப் அப்படின்வாங்க. செம பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டேஷனுங்க. ஃப்ரண்ட்டுக்கு போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். இதோட இந்த வீடியோ இந்த வாட்டி நான் என் பண்ணிக்கிறேங்க. லைஃப் இஸ் செஞ்சாய். பாய் மக்களே. பாய். இந்த வண்டி அவ்வளோதான். தாச்சிக்க போயிட்டு இங்கே வேபிட்டு சொல்கிற மாதிரி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதோட நைட்டு தான் திரும்ப இது கிளம்பி போகும். டாய் ட்ரெயின் வந்த அப்புறம் இந்த நீலகிரி எக்ஸ்பிரஸோட மெயினான ஒரு பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாய் ட்ரெயின் டைமிங்கோட கனெக்ட் பண்ணுறது தான். காலைல கரெக்டாக அது போகிறதுக்கு முன்னாடி வந்துடும், ரிட்டர்ன் வந்து அது வந்த அப்புறம் தான் இது கிளம்பி சென்னை போகும். ஸோ அவ்வளோதான், நீலகிரி சூப்பர் ஃபாஸ்ட் இனிதே நிறைவடைந்தது.